ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி பிளாக் க்ளோவர் த ஸ்வார்ட் ஆஃப் விசட் கிங். இந்த மூவி இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப நாளாக அனிமையாக போட்டுருந்தேன், ஒரு நாளாச்சு மூவியை போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் மூவியை போட்டேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு சீனை தான் காட்டுறாங்க. இதை பார்க்க வித்தியாசமான யூனிவர்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு ப்ளூ கலரில் மேஜிக்கை காட்டுறாங்க. இதை பார்த்தா நம்ம ஜூலியஸ் யூஸ் பண்ணுற டைம் மேஜிக் தான் எனக்கு ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் சீனில் 10 வருஷம் முன்னாடி இந்த சீனை காட்டுறாங்க. கோன்ராட்டுன்னு ஒருத்தன், இவனுக்கு ஒரு ஆசை இருக்கு. இவன் வந்து ஒரு உலகத்தை உருவாக்கணும், அதில் வந்து பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, எந்த விதமான ஹேட்ரேட்டும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு பார்க்குறான். ஆனால் இதுக்கு எதிராக நம்ம ஜூலியஸ் நிற்கிறான். நம்ம ஜூலியஸ்க்கும் தோணுது, இவன் பண்ணுறது வந்து சரியில்லை, இதனாலே இவன் வேணாம் நீ இப்படி பண்ணக்கூடாது, இது வந்து தவறு அப்படின்னு அவனும் சொல்றான். இவன் கூடவே நிறையவே மேஜிக் நைட் அண்ட் மேஜிக் நைட்டோட கேப்டன்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. யாமி, நோசெல், ஃபிகரியான், கைசல், இதே மாதிரி அங்கே நிறையவே மேஜிக் நைட்டோட கேப்டன்ஸும் இருக்காங்க. ஜூலியஸும் அந்த கோன்ராட்டை பார்த்து சொல்றான், ஹே கோன்ராட், நீ வந்து உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ, ஏன்னா உன் கையில் அவ்வளோ மேஜிக்கே இல்லை, அதனால நீ தோல்வியை ஒத்துக்கோ. இருந்தாலும் நம்ம கொண்ட தோல்வியை ஒத்துக்க மாட்டான், அவனும் அவனோட கீ மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். இவனும் ஒரு கீ மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். இதனால அங்கே டோரெல்லாம் ஓப்பன் ஆகுது. இதனால அவன் வித்தியாசமான மேஜிக் யூஸ் பண்ணுறான், அதாவது ஃபயர், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஹீட்டு, இந்த மாதிரி. இவனும் அங்கே இருக்க எல்லாருமேலேயே அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே தப்பிச்சுன்னு இருக்காங்க. இவன் கையில் ஒரு ரேரான ஸ்வாடும் இருக்குது, த ஸ்வாட் ஹெல்டோக்கியா. இவனும் நிறைய அட்டாக் பண்ணனால அங்கே இருக்க நிறைய மேஜிக் நைட்ஸை அங்கேயே விழுந்துடுறாங்க. இதனாலே இவன் ஒரு பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். இவனும் நினைக்கிறான் இந்த மாதிரி எல்லாருமே விழுந்துட்டாங்க இப்படின்னு. இவனும் இப்படி நினச்சி நடக்கும் போது பின்னாடியே நம்ம ஜூலியஸ் வந்து அவனோட டைம் மேஜிக்கால் ரேப் பண்ணிடுறான் இவனை, அதாவது லாக் பண்ணிடுறான் ஒன்றுமே பண்ணாத மாதிரி. கோன்ராட் சீல் ஆகும் போது அவனோட ரேரான அந்த ஸ்வாடும் சீல் ஆயிது. கோன்ராட்டும் சீல் ஆகும் போதே சொல்கிறான், நான் வந்து தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், என்னோட மேஜிக்கே அதுதான், எப்பயுமே தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். இந்த டைலாக்கை யார் சொல்லுவாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரிதுன்னு. நம்ம ஜூலியஸும் அவனை சீல் பண்ணனால அவனும் ஒரு சீலாகவே மாறிடுறான். இதனால தான் நம்ம ஜூலியஸோட நெத்தியில் ஒரு மார்க் இருக்கும். எத்தனை பேர் பிளாக்ல ஒரு பார்த்துருப்பீங்களோ அவங்களுக்கு தெரியும். சரி அதெல்லாம் இருக்குது, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நிச்சயம்ல 10 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான க்ளோவர் கிங்டம் இருக்கு, இங்கே நிறைய ஆளுங்களும் இருக்காங்க. இந்த சீன் எப்போ காட்டுறாங்கன்னா, அதாவது 10 வருஷம் அப்புறம், அதாவது இதுக்கு முன்னாடி காட்டினது பாஸ்ட் சீனு, இப்போ ப்ரெசண்ட்டு. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு ஸ்டேடியம் காட்டுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பெரிய மேட்ச் நடக்க போகுது போல். இதனாலேயே அங்கே நிறைய பீப்புள்ஸும் வந்திருக்காங்க, ஏன்னா இன்றைக்கி அங்கே கிரேட் டோர்னமெண்ட் நடக்க போகுது. இந்த டோர்னமெண்ட் எப்போல்லாம் நடக்கும்னா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த டோர்னமெண்ட்டே நடக்கும். இந்த டோர்னமெண்ட்டில் எல்லா மேஜிக் நைட்டில் இருக்கவங்களும் பங்கெடுப்பாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நெக்ஸ்ட் விசிட் கிங்காக சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம க்ளோஸ் அண்ட் மொமோசாவை தான் காட்டுறாங்க, இவங்க தான் கமெண்ட்ரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த பேட்டில் ஃபீல்டு தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம யூனோ வரான். யூனோக்கு எதிராகவே ஒரு பர்சன் வரான், அவனும் அவனோட மூஞ்சியில் மாஸ்க் போட்டுன்னு வரான். இவனோட பேரும் மாஸ்க் மேனா. யூனோவை பார்த்தோன்னே அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே பைத்தியம் பூச்ச மாதிரி கத்துறாங்க, யூனோ யூனோ அப்படின்னு. யூனோக்காகவே அவங்க தூர தூரமான கண்ட்ரிலேருந்துலாம் வந்திருக்காங்க. இந்த சைடு நம்ம பிளாக் போலோட டீமை தான் காட்டுறாங்க. அவங்களும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆஸ்டா இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும். இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இது வந்து எபிசோட் 140 பார்த்துன்னு தான் உங்களுக்கு புரியும், அதாவது என்னென்னா நம்ம ஆஸ்தாவை ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஆஸ்தா வந்து மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணுறான், அதுவும் டெவிலோட மேஜிக்கல் பவர். இதனாலேயே நம்ம ஆஸ்தாவுக்கு ட்ரையல் ஓடினு இருக்கு, அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த கண்ட்ரி பக்கமே வரக்கூடாது. இதனால தான் நம்ம ஆஸ்தாவை இங்கே காணோம், ஏன்னா டெவிலோட பவர் வந்து ஃபோர்பிடன், அதனால தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம யூனோவும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாஸ்க் போட்டவன் யாருன்னு. இவனும் அவனோட பவரான அவனோட விண்ட் அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் அவனோட ஸ்வாடை வச்சு அவன் மெல்லிஃபை பண்ணிடுறான், அதாவது டிஸ்பெல் பண்ணிடுறான். இப்போயாச்சும் தெரியுதா இவன் யாருன்னு, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுறேன். ரெண்டாவது வாட்டி இப்படி இவங்களும் சண்டை போட்டு இருக்கும்போது திடீர்ட்டங்க 4 பேர் வராங்க. இதில் ஒருத்தன் நம்ம ஜூலியஸ் வந்து சீல் பண்ணானே அவன் தான். அந்த 3 பேரில் இருக்க ஒரு பர்சனும் அவனோட மேஜிக்கை வச்சு ஃபுல்லாகவே அந்த ஸ்டேடியமே கவர் பண்ணிடுறான். அங்கே இருக்க ஒரு பொண்ணும் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். இவளோட மேஜிக் ஒரு செஸ் மேஜிக் மாதிரி, இதில் இருக்க காயின் ஒரு சோல்ஜராக மாதிரி அங்கே இருக்க பீப்புள்ஸை அட்டாக் பண்ணு. இருந்தாலும் நம்ம மாஸ்க்மேன் சும்மாவாக இருப்பான், வந்து எல்லாரையும் காப்பாற்றுறான். அதாங்க நம்ம ஆஸ்தா, நம்ம ஆஸ்தாவும் அங்கே இருக்க மேஜிக் சோல்ஜர் எல்லாருமே அச்சு போட்டுன்னு இருக்கான். அது கூடவே நம்ம யூனோவும் காப்பாற்றின்னு இருக்கான் எல்லாரையும். இந்த சைடு நம்ம பிளாக் போல் டீமில் இருக்க நம்ம நோவலும் எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. இந்த சைடு நம்ம மெமோசாவை தான் காட்டுறாங்க, அவளும் எல்லா பீப்புள்ஸையும் ஷெல்டருக்குள்ளே போக சொல்கிறா, ஏன்னா அப்போ தான் பீப்புள்ஸ்க்கு அடிப்படாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம க்ளோஸை தான் காட்டுறாங்க, அவனும் அந்த ஷீல்டு உடைக்கலான்னு பார்க்குறான். என்ன தான் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணாலும் அந்த ஷீல்டு உடையவே மாட்டுது, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம நோவலாக சொல்கிறான், இந்த மாதிரி உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, இங்கே வந்து ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, அதாவது எவனும் ஒருத்தன் இங்கே இருக்க மானா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்கான். அதாங்க நம்ம கோர்ன்றது தான் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி எல்லா மானா பவரையும் அப்சர்வ் பண்ணுறான். இங்கே யாரெல்லாம் ராயலிட்டியோடு இருக்காங்களோ அண்டு மானா பவர் அதிகமாக இருக்கவங்க மேஜிக் எல்லாத்தையும் உரியுது அந்த ஸ்வாடு. அந்த இடத்துல யாரெல்லாம் ராயலாக இருக்காங்களோ அண்டு மேஜிக் அதிகமாக இருக்காங்களோ அவங்களால தான் அங்கே நிற்கவே முடியுது. ஏன்னா மானவை அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க வந்து ரொம்பவே வீக் ஆகிடுவாங்க, அங்கேயே விழுந்துருவாங்க. ஏன்னா மேஜிக் அதிகமாக இருந்தால் அவங்களால ஃபைட் பண்ண முடியும், அப்படி மேஜிக் இல்லைன்னா அவங்க அங்கேயே விழுந்துருவாங்க. ஈவன் நம்ம விசிட் கிங், அதாவது நம்ம ஜூலியஸ் அங்கேயே வீக் ஆயிடறான், ஏன்னா அவனோட மானா பவர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜூலியஸ் கையில் அந்த அளவுக்கு மேஜிக் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க கையில் நிறையவே மேஜிக் இருந்தது. ஏன்னா லிஃப்ட்னு ஒருத்தன் தான், அவன் வந்து நம்ம ஜூலியஸை கத்தி எல்லாம் குத்திருப்பான்.
இதனாலேயே நம்ம ஜூலியஸும் அதுலேருந்து தப்பின்னு சொல்லி மேஜிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். இதனால தான் இவனோட உருவமும் ரொம்ப குட்டியாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இவனோட மேஜிக் ரொம்பவே வீக் ஆனதுனால அந்த சீலோ உடைஞ்சது. இதனால தான் இந்த கான்ட்ராக்ட் இவன் வந்துட்டான். நம்ம ஆஸ்தாவும் அங்கே இருக்க மேஜிக் சோல்ஜர் எல்லாத்தையும் ஆச்சு போட்டுறான். அவனும் முன்னாடி போகிறான். பார்த்து அந்த மூணு பர்சனும் நிற்கிறாங்க. நம்ம ஜூலியஸும் முன்னாடி பார்க்குறான். அவங்கள பார்த்து நம்ம ஜூலியஸ் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். ஏன்னா நம்ம ஜூலியஸ்க்கு தெரியுது இவங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த விசிட் கிங். ஏன்னா நம்ம கான்ராக் தான் இவங்க மூணு பேருமே ரிவே பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த இம்பீரியல் ஸ்வாட வச்சு தான். இவன் அந்த ஸ்வாட வச்சு ரிவே பண்ணனால அவனோட இன்டென்ஷன் எல்லாமே இவங்களுக்கும் வந்துச்சு. அங்கே இருக்க ரெண்டு விசிட் கிங்கும் இவனை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறாங்க. ஏன்னா இவன் ரொம்ப நேரமாக நின்று இருக்கான். இப்போ தான் அவங்க ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஆஸ்தாக்குள்ளே மேஜிக்கே இல்லை, இருந்தாலும் இவன் எவ்வளோ தூரம் நிற்கிறான். அந்த பொண்ணும் சொல்லுது, இந்த மாதிரி இவனால் எப்படி என்னோட மேஜிக் சோல்ஜரை எப்படி தடுக்க முடியும், ஏன்னா அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அங்கே இருக்க ஒன்று விசிட் கிங்கும் நம்ம கோன்றத்தை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி உனக்காக ஒரு டாய் வச்சுருக்கேன், அது கூட நீ விளாட்லாம். அதாங்க நம்ம ஆஸ்தாவை பார்த்து தான் இப்படி சொல்கிறான். அங்கே இருக்க விசிட் கிங்கும் அப்படியே நின்று இருக்கான். பார்த்தா எவனோ ஒருத்தன் அவன் மேலே அட்டாக் பண்ணுறான். பார்த்தா நம்ம மாஸ்க் தான். இதை பார்த்தா நம்ம ஜூலியஸும், மாஸ்க் நீ அங்கே அட்டாக் பண்ணாத, ஏன்னா அவன் ரொம்பவே ஆபத்தானவன். இவன் எதுக்கு ஆபத்தானவனு போக போக வர மூவியில் தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்மல் விசிட் கிங்கும் சொல்கிறான், ஏய் நீ வந்து தப்பு பண்ணுற, அவனை வந்து ஒரே அட்டாக்ல கொள்ற மாதிரி அட்டாக் பண்ணு. இப்படின்னு நம்ம ஆஸ்தா மேலே அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். இதனால நம்ம ஆஸ்தாவும் அந்த செவரில் போய் முட்டிக்கிறான். இந்த டைமிங்ல தான் அங்கே இருக்க மொத்த பிளாக் போல் டீமும் வந்தது. கோன்ட்ராக்டும் நம்ம ஜூலியஸை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு வயசாயினே இருக்கு, அதுவும் இல்லாமல் இப்போ மேஜிக் நைட் டீம்ல மேஜிக்கே இல்லாதவனா சேர்த்துக்கிறேன். இப்பயே இந்த ஃபியூச்சர்லாம் எனக்கு தெரிஞ்சு மேஜிக் நைட் டீம் எப்படி இருக்கும்னு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்கே நிறைய மேஜிக் நைட்டோட டீம் ஆளுங்களாம் வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஃபின்ரல் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணியிருப்பான், அதாவது டெலிபோர்டேஷன். இவங்களும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம யாமியும் அந்த ஸ்லாஷ் அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் அங்கே இருக்க விசிட் கிங்லாம் தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க பழைய காலத்து விசிட் கிங், அவங்கள சாதாரணமாக இட போடக்கூடாது. இதுதான் டைம் நம்ம யாமியும் நம்ம ஜூலியஸை தூக்கிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு வந்துடுறான். நம்ம யாமியும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் லேட்டாக வந்துட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிக்கோ. ஆஸ்தாவும் சொல்கிறான், இவங்களெல்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம இவங்க கூட எப்படி போட்டி போட முடியும். இதை கேட்ட நம்ம யாமியும், ஏய் நீ என்ன இவங்களை இப்படி டிஸ்கிரைப் பண்ணுற, அதாவது சூப்பர் ஸ்ட்ராங் சூப்பர் பேட் இந்த மாதிரிலாம். இதை கேட்ட நம்ம ஜூலியஸும், இவன் சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா இப்போ இருக்க ஸ்ட்ரென்த்தை பார்த்தா இவங்கள தோக்கடிக்க முடியாது. நீ வந்து பிரான்ச் ஜீரோக்கு போ, அங்கே வந்து நேரோ வந்து மேஜிக் டூல உருவாக்கினிருக்கா, அதை போய் தூக்கினுவா. இது கேட்ட நம்ம யாமியும், நான் இப்போ போயிட்டா உன்னை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா, நான் வந்து போன வாட்டி நடந்த தப்பு நான் இப்போ நடக்க விட மாட்டேன். நம்ம யாமி எதை டிஸ்கிரைப் பண்ணுறேன்னா, போன வாட்டி நம்ம ஜூலியஸை குத்திருப்பாங்களே, அப்போ நம்ம யாமியோட தப்பு தான், அவன்டி சீக்கிரமாக வந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. நம்ம யாமியும் சொல்கிறான், இந்த மாதிரி ஆஸ்தா இருக்கான், அவன் போய் அந்த மேஜிக் டூவில் எத்தனை வருவான். இப்படி இவங்க சொல்லிருக்கும் போது அந்த அட்வர்டும் நம்ம ஆஸ்தா மேலேயே அட்டாக் பண்ணுறான். இதெல்லாம் அது சைடில் தான் போய் வெளுது. அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் ஒழிஞ்சு நிற்கீங்களா, இன்னும் பயந்து ஒழிறீங்க, வந்து சண்டை போடுங்க. இவனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவனோட பேர் அட்வர்டு. நம்ம அட்வர்டை பார்த்தோன்னே நம்ம யாமியும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனும் சொல்கிறான், ஏய் கேட் நீ போய் அந்த டூவில் எடுத்துட்டு வா, நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஆனால் நம்ம ஆஸ்தாக்கு அங்கே போக விருப்பமே இல்லை, ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுங்களாக இருக்காங்க, இவங்க கூட சண்டை போடணும் தான் அவனுக்கு ஆசை. இருந்தாலும் நம்ம நோவர்டு வந்து தள்ளி விட்டுடுறா. அவளோ சொல்கிறா, போ நம்ம ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணோம், அவர் தான் நம்ம கேப்டன், அதனால நீ போய் எத்தனை வா. நான் வந்து இந்த மூவியில் இருக்க கேரக்டரை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா போக போக கேரக்டர்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இவன் இருக்கான்ல, இவன் தான் கான்ட்ராக்ட், இவன் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜூலியஸால் சீல் ஆனவன். இவங்க மூணு பேருமே தான் முன்னாடி இந்த விசிட் கிங். இதில் ஒருத்தருக்கான வயசானவன் இவன் தான் அட்வர்டு. அது பக்கத்தில் இருக்கவன் ஜெஸ்டர், அது பக்கத்தில் இருக்க பொண்ணு பிரின்சியா. இவங்க மூணு பேர் பேரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா நானே ட்ரை பண்ணுறேன் சொல்கிறதுக்கு. இவங்க மூணு பேருமே அந்த இம்பீரியல் ஸ்வாட வச்சு நம்ம கான்ட்ராக்ட் தான் ரிவே பண்ணியிருப்பான். இதை கொஞ்சம் கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மூவி நல்லா புரியும். இந்த சைடு நம்ம கான்ட்ராக்டும் அந்த மேஜிக்கை பார்த்துட்றான். அதாங்க டெலிபோர்டேஷன் மேஜிக், இதெல்லாம் அவன் பார்த்ததே இல்லை. ஏன்னா 10 வருஷம் முன்னாடி இந்த மேஜிக்லாம் இல்லை, இதெல்லாம் மாடர்ன் மேஜிக், அதனால இவனும் இது புதுசாக இருக்கே, இதை நான் அப்புறமா வச்சுக்கிறேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இந்த சைடு யாமி அண்ட் மற்றவங்க இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க சேர்ந்து. என்னதான் இவங்க அட்டாக் பண்ணாலும் அவங்களோட டிஃபென்ஸு பயங்கரமாக இருக்குது. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க டிஃபென்ஸு ஸ்ட்ராங்காகினே போகுது. அங்கே இருக்க கோன்ட்ராக்டும் கத்தி சொல்கிறான், இந்த மாதிரி இம்பீரியல் ஸ்வாடோட பவர் வண்டி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க, ஒரு வாட்டி இதோட பவர் ஃபுல்லாகட்டும் அப்புறம் உங்களுக்கு இருக்குது. இதோட வேலை என்ன தெரியுமா, இதில் இருக்க பவரை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண முடியும், அதாவது எல்லா பீப்புள்ஸோட பவரையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதில் இருக்க பவரை ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியும். அந்த பவர் வச்சு இந்த மொத்த க்ளோவர் கிங்டமையே தரமட்டமாக அழிக்க முடியும். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஜூலியஸும், ஏய் நீ அந்த ஸ்வாடை வச்சு தப்பான வேலையெல்லாம் பண்ணினு இருக்க அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம கொண்டாடும், ஏய் நான் வந்து எந்த தப்பான வேலையும் பண்ணல, நான் இந்த உடஞ்சி போன வேர்ல்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். அதாங்க அந்த சாவி மேஜிக். இவனும் இப்படி மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்கும் போது நொசேல் அண்ட் ஃப்ரிகோலியான் இவங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாரையும் இவங்க காப்பாற்றி சேஃபான ஒரு இடத்துல வச்சிட்டாங்க. ஃப்ரிகோலியானும் சொல்கிறான், நான் வந்து நினச்சே பார்க்கல இந்த மாதிரி இந்த மாஸ்டர் கூட திரும்பவும் நம்ம ஃபைட் பண்ணுவோன்னு. இதை கேட்ட நாம யாமியும், ஆமாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம், நோசேல் வந்து போன வாட்டி ஃபைட் பண்ணும் போது அவன் பயத்திலே பாத்ரூம் போயிட்டான் அவனோட பேண்ட்லேயே. இதை கேட்ட நம்ம நோசேலும், ஏய் வாய மூட்டு, இல்லைன்னா அவ்வளோதான் என்னோட மேஜிக் வச்சு அவனை கொன்றுவேன். நம்ம ஜூலியஸும் இவங்க மூணு பேரை பற்றி சொல்கிறான், அதாவது எட்வர்ட், ஜெஸ்டர், பிரின்சியா. இவங்க மூணு பேருமே லாஸ்ட் பவர்ஃபுல்லான விசிட் கிங்.
இவங்க மூணு பேருமே அந்த இம்பீரியல் ஸ்வாட வச்சு ரிவைவ் பண்ணிட்டான் இப்படின்னு அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். அந்த மூணு விசிட் கிங் கூடயும் நம்ம மேஜிக் நைட் தான் சண்டை போடுவாங்க. ஜெஸ்டர் கூட நம்ம யூனை சண்டை போட்டுன்னு அதே மாதிரி நம்ம பிரின்சியா கூட அந்த பெயிண்டை வச்சு ஒருத்த மேஜிக் பண்ணுவானே அவன் சண்டை போட்டுன்னு இதே மாதிரி இவங்களும் பயங்கரமா சண்டை போட்டுன்னு இதெல்லாம் பார்த்துன்னு நம்ம கொண்டாட்டம் ரொம்பவே வெறுப்பாயிடுறான். இதனால அவனோட ஸ்வாட அந்த பூமியிலேயே குத்திடுறான். அவனை குத்திட்டு சொல்றான், இந்த பூமியில எல்லாமே மானாவால நிரம்பி இருக்கும், அதாவது நம்ம உடம்புல நிரம்பு இருக்கிற மாதிரி இங்கேயும் மானாவா இருக்கும். இந்த மானாலதான் எல்லாராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் நான் 10 வருஷம் முன்னாடியே பண்ணேன். அந்த டைமில் என்னமோ எதை தெரியல, அங்கே இருக்க மேஜிக் நைட்லாம் என்னை பிடிச்சி அடைச்சிட்டாங்க. அதாங்க நம்ம ஜூலியஸ் வந்து சீல் பண்ணிட்டான். இவனும் அந்த ஸ்வாட தரையில் குத்தினால அந்த ஸ்டேடியமே ஆக்டிவேட் ஆகுது. இதனால அந்த ஸ்டேடியமும் பறக்க ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ஸ்டேடியமும் பந்தனம் இருக்கும் போது நம்ம சிஸ்டரும் அங்கே இருக்க மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிடுறான். இதனால எந்த பர்சனாலையும் உள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. இந்த சைடு நம்ம ஆளுங்க, அதாவது ஆஸ்தா நோவல், இவங்க ரெண்டு பேருமே அந்த மேஜிக் பொருளை எடுக்கலாம்னு வந்திருப்பாங்க. நம்ம ஆஸ்தாவும் அந்த டோர் கிட்ட போயிட்டு, நான் தான் ஆஸ்தா, அந்த பொருளை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், என்னை ஜூலியஸ் தான் அனுப்புனாங்க இப்படின்னு அவனும் கத்துறான். இதை பார்த்த நம்ம ஃபின்ரலும், ஹே இப்பெல்லாம் கத்தக்கூடாது, ஏன்னா சில பல மேஜிக்கல் கோடு இருக்கு, அதை போட்டா வண்டிதான் இந்த டோர் திறக்கும் இப்படின்னு அவனும் சில மேஜிக்கல் கோடை போடுறான். இதனால அங்க டோரும் திறக்குது. டோர் திறந்தோடனே அங்க ஒரு உமன் இருக்கா, அவளோட பேரு மில்லி மேக்ஸ்வெல். இந்த உமனும் நம்ம நேரோ கையில எடுத்துன்னு போய் விடுறான் இவங்க எல்லாரையும். இதை பார்த்த நம்ம நேரமும், நான் வந்து காட்டுறேன் அந்த மேஜிக்கல் ஐட்டம் எங்க இருக்குன்னு. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க அங்கதான் போயின்னு இருக்காங்க. நம்ம நேரமும் சொல்றான், இது ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸ்ல இருக்கு. நம்ம நேரமும் சொல்றா, இது வந்து ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்னால இது ரொம்பவே தூரமா இருக்கும், அதனால நம்ம நடந்துதான் போனோம். இவங்களும் நடந்து போறனால நம்ம நோவலும் கேட்பா, ஏ நேரோ, நீ வந்து கடந்த 500 வருஷமா நம்ம பிளாக் கிளோவர் கிங்டம்காக நீ சேவை செஞ்சுன்னு இருக்க, அப்பனா உனக்கு நிறைய விஷயம் தெரியும்ல இப்படின்னு நிறைய விஷயத்த கேக்குறா. இதனாலேயே நம்ம நேரமும் நிறைய விஷயத்த சொல்றா. இவளும் போகும்போதே சொல்றா, இப்போ அட்டாக் பண்ணிருக்கான்ல இவன் தான் கோன்ரட், இவனும் ஒரு விசிட் கிங் தான். கோன்ரட்டும் மேஜிக் நைட்ல சேர்ந்ததுனால இவன் ஈஸியாவே பாப்புலர் ஆயிட்டான். இதனாலேயே இவனும் ஈஸியா லீடராகவே மாறிட்டான். அதுவும் இல்லாம அங்க இருக்க பீப்புள்ஸ்னாலே இவன் விசிட் கிங்காகவும் மாறினான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, இவன் விசிட் கிங்கா மாறினே இவனோட டிசிஷன் எல்லாமே ஒரு மாறி இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் விசிட் கிங்கோட கத்தி, அதாவது இம்பீரியல் இவங்க எல்லாருமே தடுக்க ட்ரை பண்ணாங்க. இவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தானா நம்ம ஜூலியஸால அவனை தொடக்கூட முடியல, அவ்வளவு பவர்ஃபுல். நம்ம ஜூலியஸும் இதனாலேயே எலைட் ஃபோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணா, இருந்தாலும் நம்ம ஜூலியஸ் எதோ பண்ணி அவனை சீல் பண்ணிட்டான். நம்ம நோவல் கேட்டனால அவளை சொல்ல ஸ்டார்ட் பண்றா, இந்த மாதிரி கோன்ரட் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவான், அது ஒரு லாக்கர் மேஜிக் மாதிரி தான். இந்த மேஜிக்கை அப்சர்வ் பண்ண முட
உள்ளே பார்த்தா நம்ம கோன்ராக்ட் இருக்கான் இவங்களுக்கு முன்னாடியே. இவனும் அந்த மேஜிக்கல் ஐட்டமை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் விசிட் கிங்கை திரும்பவும் உயிரோட வரவைக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம கோன்ராக்டும் அங்கே இருக்க சாலியும் தூக்கி போட்டுடுறா. இப்போ தெரிதா இது யாருன்னு? இதுதான் அந்த மின்னைட் சன் கூட வந்தாங்களே அந்த சாலி தான் இவங்க. இவங்க அதுக்கப்புறம் க்ளோவர் கிங்டம்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களும் இப்படி நின்று இருக்கும்போது நம்ம கோன்ராக்டும் அங்கே பின்னாடி வந்து நம்ம ஆஸ்தாவையே கட்டி போட்டுடுறான். அங்கே இருக்க நோவல் அண்ட் அவனையும் அடிச்சும் போட்டுடுறான். இவனுக்கு எப்படி தெரியுமா இந்த இடம் தெரிஞ்சுது? அதாங்க நம்ம மாஸ்க்னு ஒருத்தன் தானே, அதை ஸ்டார்டிங் சீனில் இவன் கூட எதிர்க்கலான்னு வருவானே, அவன் கூட சண்டை போடாத அப்படின்னு நம்ம ஜூலியஸ் சொல்லியிருப்பான். தப்பி தவறி அவன் சண்டை போட்டு இவன் கையில் மாட்டிக்கினான். இதனால தான் மாஸ்க்கு என்னென்ன தெரியுமோ எல்லா விஷயமும் இவனுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. மாஸ்க்கு என்னென்ன தெரியுமோ இது எல்லாமே இவனுக்கும் தெரிஞ்சிச்சு. அதாங்க இவனோட பவர் எல்லாத்தையும் காப்பி பண்ணுறது, அதாவது அவனோட பவர் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம மாஸ்க்கு நிறைய பேரை தெரிஞ்சனால அவனோட மெமரி எல்லாமே இவனுக்கும் வந்தது. இதனால இவனுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுது, அதாவது நம்ம ஆஸ்தா யாரு, நோவல் யாரு, இவங்களை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். நம்ம போன்றட்டும் ஒரு சாம்பிள் காட்டுட்டா இப்படின்னு அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். இதனால அந்த ஸ்டேடியமில் நடக்கிற விஷயம் தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதில் நம்ம பிரின்சியா வந்து அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்கே இருக்க ஆளுங்களோட பவர் எல்லாத்தையும் அந்த ஸ்வாட்ல அப்சர்வ் பண்ணிருக்கான். இவளுக்கு எப்படி எவ்வளோ பவர் கிடைச்சதுன்னா அந்த இன்ஃபீரியர் ஸ்வாட் வந்து நம்ம பிரின்சியா கையில் இருக்கு. இந்த ஸ்வாட் இப்போ யார் யார் கையில் போதோ அவங்களுக்கு இன்ஃபினிட்டி அதாவது அன்லிமிட்டெட் பவர் கிடைக்கும். அன்லிமிட்டெட்னு சொல்ல முடியாது, ஸ்வாட் இருக்கிற வரைக்கும் அன்லிமிட்டெட். அவனும் வேணும்ட்டு என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் காட்டுறான். அதாங்க நம்ம யூனோ அடி வாங்கினது, நம்ம நோசல் ரத்த வெள்ளத்தில் கிடக்குது, இது எல்லாத்தையும். இதை பார்த்து நம்ம நோவல் ரொம்பவே ஷாக் ஆயிடலாம். ஏன்னா நோசலுக்கே இந்த நிலைமையா? இவனும் வேணும்ட்டே நம்ம நொசைலை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறான். அதாவது நம்ம நொசைல் வந்து கேப்டனாக இருக்கான், இருந்தாலும் அவன் தங்கச்சியே தோக்கல, அதுக்குள்ளே இவன் தோத்துட்டான் இப்படின்னு கலாய்க்கிற விதமாக சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்ட நம்ம நோவலும் ரொம்பவே கோவமாயிடுறா. இதனாலேயே அந்த டிராகன் மேஜிக்கை யூஸ் பண்ணுறா, சி டிராகன் பிரேத். இதை பார்த்து அவனும் நம்ம நொசைலை பொச்சி வச்சுக்கிறான். அவனும் நொசைலோட மேஜிக்கை திருடுறான். இதை பார்த்த நம்ம ஆஸ்தாவும் மரியாதை அவனோட மேஜிக்கை திரும்ப தந்துடு இல்லைன்னா அவ்வளோதான் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம கான்ட்ராக்டும்
ஐயோட நான் எதுக்கு தரணும் இப்படின்னு அந்த மேஜிக்கை திரும்பவும் யூஸ் பண்றான். இதனால நம்ம ஆஸ்தா மேல தான் அந்த மேஜிக்கும் வருது. இருந்தாலும் நம்ம ஆஸ்தா அதை மெனிஃபை பண்ணிடுறான். இதை பார்த்த கோன்ட்டும் திரும்பவும் வித்தியாச வித்தியாசமான ஃபயர் வாட்டர் அந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்றான். இருந்தாலும் நம்ம ஆஸ்தா அதுலேருந்து தப்பிச்சு தப்பிச்சு அந்த டெவிலோட பவர் யூஸ் பண்ணி பறந்து வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பான். இருந்தாலும் நம்ம கோன்ட்ரட் வந்து அங்க இருக்க பைப்ஸை வச்சு அட்டாக் பண்றான். இதனால நம்ம ஆஸ்தா அங்கேயே விழுந்துடுறான். நம்ம ஆஸ்தாவால் எழுந்துக்க கூட முடியாத மாதிரி பண்ணிடுறான் நம்ம கோன்ட்ரட். நம்ம கோன்ட்ரட்டும் சும்மா இல்லாம அங்க இருக்க வித்தியாசமான மேஜிக்கை பயன்படுத்துறான். இதனால வித்தியாசமான கிரியேச்சரும் அங்க வருது. அதுவும் நம்ம ஆஸ்தாவை கடிக்க ஸ்டார்ட் பண்ணு. நம்ம ஆஸ்தாவும் இதனாலேயே அந்த ஓனர் ஸ்வார்ட் எடுக்கிறான். அதனால அது எல்லாமே மெலிஃபை ஆகி அங்கே காண முடியுது. இதை பார்த்து நம்ம கோன்ட்ரட்டே ரொம்பவே ஆச்சரியமாயிடறான். அவனும் நம்ம ஆஸ்தாவோட மேஜிக்கை திருடலான்னு பார்ப்பான். ஆனால் அவன் திருடனா இதுவே அவனுக்கு வம்பா அமையும். இதனாலேயே அவன் வேணான்னு யோசிக்கிறான். ஏன்னா திடீர்ன்ட்டு அந்த மேஜிக் வந்து எல்லா மேஜிக்கும் மெலிஃபை பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு சேகரிச்ச மற்ற மேஜிக் எல்லாமே காண போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கோன்ட்ரட்டும் நம்ம ஆஸ்தாவை பார்த்து சொல்கிறான், ஆஸ்தா நீயும் நானும் ஒரே பாதையில் தான் நம்ம போயின்னு இருக்கோம். அதனால நீயும் என் கூட சேர்ந்துரு. என் கையில் இருக்க இம்பீரியல் ஸ்வார்டு இதை பற்றி உனக்கு தெரியுமா? இதில் எந்த விதமான மேஜிக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதை யார் உருவாக்குனான்னு தெரியுமா? இதை ஃபஸ்ட்டு விசிட் கிங் தான் உருவாக்குனாரு. அவர் வந்து எதுக்கு இதை உருவாக்குனாருனா, ஏன்னா இப்போ வர விசிட் கிங் எல்லாருமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க அழிஞ்சிட்டா அவங்களோட மேஜிக்கும் அழிஞ்சிரும். இதனால அவங்களோட மேஜிக்கும் அழியக்கூடாது. இதுக்காகவே இவர் வந்து இந்த ஸ்வாடை உருவாக்கியிருக்காரு. இந்த ஸ்வாடுனால அவங்களோட மேஜிக்கும் ப்ரிசர்வ் ஆகும். அதுவும் இல்லாமல் அவங்களோட ஆத்மா அதுவும் ப்ரிசர்வ் ஆகும். அதாங்க அவங்களோட மேஜிக் அண்ட் ஆத்மா இந்த ரெண்டுமே இந்த ஸ்வாடில் இருக்கும். இதனால அந்த ஸ்வாடில் எல்லா விதமான விசிட் கிங்கோட பவரும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வர பீப்புள்ஸோட பவர் எல்லாமே அதில் அப்சர்வ் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோடனே கூடிய சீக்கிரத்தில் நான் அந்த பூமியில் கரெக்டான ஒரு பாயிண்டில் செலுத்துவேன். அப்படி நான் செலுத்திட்டேன்னா அந்த பவர் எல்லாமே ஒரே ஃபோர்ஸாக ரியாக்ட் ஆகி அங்கே வெடிக்கும். இதனால இந்த பூமியே தரமாட்டமாக அழியும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி அங்கே இருக்க சில பேரோட ஆத்மாவை இந்த ஸ்வாடில் அடைப்பேன். இதனால என்ன ஆகும்னா இந்த ஸ்வாடில் நான் நினச்ச உலகத்தை உருவாக்க முடியும். நம்ம கோன்ட்ரட்டும் நம்ம ஆஸ்தாவை பார்த்து சொல்கிறான், ஆஸ்தா என்னால் நல்லாவே உன்னோட உணர்ச்சி எல்லாமே உணர முடியுது. இது வரைக்கும் இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே உன்னை மதிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் உன்னை ஹேட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள மேஜிக்கே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணு. இதனால நம்மளுக்கு தேவையான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். இதை கேட்ட நம்ம ஆஸ்தாவும் எனக்கு இதெல்லாம் பண்ண விருப்பம் இல்லை. நான் வந்து கண்டிப்பாக உருவாக்குவேன் அந்த மாதிரி உலகம். ஆனால் நான் விசிட் கிங்காக மாறினக்கப்புறம் நான் ஒரு பீஸான வழியில் அந்த உலகத்தை உருவாக்குவேன் இப்படின்னு இவனை சொல்கிறான். நம்ம ஆஸ்தாவும் அவன் மேலே அட்டாக் பண்ணிருக்கான். நம்ம கோன்ட்ரட்டும் அதே டைமிங்கில் அவன் புரிய வைக்கிறான், இந்த உலகத்தில் நீ என்ன தான் கத்தி கத்தி சொன்னாலும் எதுவும் மாறாது. ஏன்னா இங்கே ராயலிட்டிக்கு தான் மரியாதை அதிகம். இந்த உலகத்தில் மேஜிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாததுக்கு சமம். கோன்ட்ரட்டும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த உலகத்தில் மேஜிக் இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாது. அதாவது அவங்க என்னதான் வாழ ட்ரை பண்ணாலும் இங்கே சொசைட்டியில் இருக்க பீப்புள்ஸ் அவங்கள வாழவே விட மாட்டாங்க. இதில் கொஞ்சம் பேர் வேணால் சரியாக பண்ணலாம், ஆனால் சில பேர் அந்த டிப்ரெஷனை தாங்காமல் எந்த கூட போயிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ஆஸ்தாவும், நீ என்ன பைத்தியமா பைத்தியம் மாதிரி ஏதேதோ பேசின்னு இருக்க. இருந்தாலும் நம்ம கோன்ட்ரட் வந்து சொல்கிறான், நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு இல்லை உன்ன மாதிரியே மேஜிக் இல்லாமல் இருக்குது. அந்த பீப்புள்ஸ்லாம் மேஜிக் இல்லாத பீப்புள்ஸை தனி வகையாக தான் பார்ப்பாங்க. அதாவது ஒரு மாஸ்டரை பார்க்குற மாதிரி. கோன்ட்ரட் சொல்கிறான், இந்த மாதிரி நான் உனக்கு டைம் தரேன், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிட்டேன்னா நீ வந்து உயிரோட இருப்ப, அப்படி நீ ஜாயின் பண்ணலனா நீ இங்கே செத்துப்போ இப்படின்னு அவனும் மேஜிக் யூஸ் பண்ணி பயங்கரமாக தாக்கினு இருக்கான். அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மேஜிக், வாட்டர் ஹீட்டு எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி. அவனும் அட்டாக் பண்ண சொல்கிறான், இந்த மாதிரி நான் உனக்கு காலையில் வரைக்கும் டைம் தரேன், ஏன்னா இந்த ப்ராசஸ் காலையில் கம்ப்ளீட் ஆகிடும். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம ஆஸ்தாவும், நான் வந்து தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், நீ வந்து நோவலோட மேஜிக்கு திரும்பவும் கொடு. ஏன்னா தோல்வியை ஒத்துக்காதது தான் என்னோட மேஜிக். நான் எப்பயுமே தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், அதுதான் என்னோட மேஜிக். இதை கேட்டு நம்ம கோன்ட்ரட்டே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவனோட வார்த்தையை அச்சு பேசுறாம அப்படியே சொல்கிறான். அதாவது சின்ன கோன்ட்ரட்டை பார்க்குற மாதிரி இவனுக்கு இருக்கு. நம்ம ஃப்ரெண்டும் அவனோட டிரான்ஸ்போர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஆஸ்தாவை காப்பாற்றி அந்த சைடு எடுத்துன்னு வந்துடுறான். இப்படி இவங்களும் பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு நம்ம யூனோ அண்ட் மிலி இவங்க ரெண்டு பேருமே அங்கே என்ட்ரி பண்ணுறாங்க. இவங்களும் அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. என்னதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம கோன்ட்ரட்டுக்கு ஒன்றுமே ஆகலை. நெக்ஸ்ட் சீனில் நம்ம மிலிக்கு நம்ம சாலி ஒரு டியூபை தரா. அது ஃபுல்லாக ஏதோ மேஜிக் சிரப் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இந்த சிரப்பை அவங்க ரெண்டு பேருமே குடிச்சிடுறாங்க. இதனால இவங்களுக்கு ஒரு மேஜிக் பவரும் கிடைக்குது. இவங்களும் எட்டர்னல் மேஜிக் பிரேசனும் யூஸ் பண்ணுறாங்க. இதனால நம்ம கோன்ட்ரட்டை இவங்க ரெண்டு பேருமே கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இதுதான் டைம்னு நம்ம நேரமும் அங்கே சீலிங் மேஜிக் யூஸ் பண்ணலான்னு பார்ப்பா. ஆனால் நம்ம கோன்ட்ரட் சாதாரணமானவன் இல்லை. அவன் கையில் பயங்கரமான பவர் இருக்கனால நம்ம நேரவே அவன் தட்டி விட்டுடுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம யூனோ அண்ட் யூனோவோட டீம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிறது சரியில்லை, ஏன்னா இங்கே இருக்க இருக்க நம்மளுக்கு தான் ஆபத்து, அதனால இப்போதைக்கு நம்ம பின்னாடி போய் ஆகணும் இப்படின்னு இவங்க அந்த ஏரியா விட்டு போகிறாங்க. இங்கே இந்த மூவியோட பார்ட் ஒன் முடியுது. பார்ட் டூ நான் கூடிய சீக்கிரத்தில் எத்தனை வரை பார்க்குறேன். ஏன்னா இதோட வியூஸை பொறுத்து தான் நல்லா பார்ட் டூ பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்ட் ஒனுக்கு கொடுத்த சாப்பிட்ட பார்ட் டூக்கும் கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 30 நிமிஷத்துக்கும் போட தெரியும். இருந்தாலும் ஒரு மூவியை பார்த்த ஃபீலே கிடைக்காது. அதனால தான் பார்ட் ஒன்னே ஒரு 25 நிமிஷம் அந்த மாதிரி போடுறேன். அதாவது பார்ட் டூ இதுக்கும் மேலே இருக்கும். அதாவது ஒரு
ஃபுல் மூவியை உங்களுக்கு பார்த்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். இதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க, நான் கூடிய சீக்கிரம் பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.